ஃப்ரெண்ட்ஸ், மதுரைக்குள்ள ஷாப்பிங் வந்திருக்கேன் காரில். நம்மளும் ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கேன். பார்க் பண்ண நம்ம காருக்கு முன்னாடி ஒரு பொக்கிசமான ஒரு வாகனம் நிற்கிது. அந்த வாகனத்தில் நான் என்னுடைய பள்ளி நாட்களில் பயங்கரமாக பயணம் செஞ்சுருக்கேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபீல் வருது, ஆஹா நல்ல வேலை அதை நம்ம பார்த்துட்டோம். இன்னி ஒரு மாதம் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோ அப்படியே இந்த இதுகள்லாம் இன்னும் அப்படியே அழிந்து வரக்கூடிய இனங்கள் மாதிரி இதுவும் அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் வந்துச்சு. அதனால் ஒரு பார்த்த சந்தோஷம், ஒரு ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் நம்ம பயணம் செஞ்சுருக்கோமே, இந்த மாதிரி மதுரைக்கில் இன்னும் இது இருக்கே உலாவுதே, இன்னும் மற்ற ஊர்களில் அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் அவங்களாரு நிப்பாட்டிக்கேன். அந்த வாகனத்தை உங்கள்கிட்டையும் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஆதரவுகளையும் என்றைக்காவது இந்த மதுரைக்கில் வந்தாலோ இல்லை உங்கள் ஊர்களில் இந்த வாகனங்களை நீங்கள் பார்த்தாலோ அதில் பயணம் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வாகனம், சைக்கிள் ரிக்ஷா, இன்னும் மதுரைக்கில் உலாவுது. இதில் பயணம் செஞ்சுருக்கீங்களா யாராவது? இப்போ கண்டிப்பாக 2K கிட்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் 90s கிட்ஸில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, உள்ளே அந்த ஐயா வந்து களைப்பில் வந்து தூங்குறாரு, துணி எடுத்து வச்சுட்டு தூங்குறாரு, அதனால் பெட்ஷீட்டை போட்டிருக்காரு. பாவம், அவர் ஏதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம் பார்த்தா செம்ம டயர்டில் இருக்காரு.